ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். நீங்கள் டைட்டில் தம்ப்நெயிலில் பார்த்தது உண்மைதான். BS7 வாகனங்கள் கூடிய விரைவில் வரப்போகுது. என்ன ப்ரோ சொல்கிற, இப்போ தான் BS6 வாகனங்களுக்கு பதிலாக BS6 Phase 2 வாகனங்கள் வந்துச்சு, அதுக்குள்ளேயே BS7 வாகனங்கள்னு உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா அதுதான் உண்மை. ரீசெண்டாக வெஹிக்கல் ஸ்டாண்டர்ட் சம்மந்தமாக ஒரு டெக்னிக்கல் கமிட்டி மீட்டிங் ஒன்று நடந்திருந்தது. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரியும் கலந்துகிட்டு இருந்தார். ஸோ அப்போ அந்த மீட்டிங்கில் அவர் கொடுத்த ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் எல்லாமே BS7க்கு ஏற்ற மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அதுக்கான ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுங்க BS7க்கு. ஸோ கவர்மெண்ட்டே வந்து BS7ஐ புஷ் பண்ணணும், இல்லை கவர்மெண்ட் BS7க்கான ஆர்டர் போட்டால் தான் நாங்கள் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா BS7க்கு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுங்கள், அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு வந்து அவர் அறிவுரை கொடுத்துருந்தாரு. நாம் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த BS6 Phase 2 வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2025 தான் வந்து BS7லாம் வரப்போகுதுன்னு நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ இவர் கொடுத்த இந்த அறிக்கையை வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 இயர்க்குள்ளேயே வந்து BS7 வந்துடும் நினைக்கிறேன். பட் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, BS6லேருந்து BS6.2 போகும்பொழுது ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரில், ட்ரக்கில், பைக்கிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் கொடுத்துருந்தாங்க, அப்போ தான் பொல்யூஷனை கம்மி பண்ண முடியும். ஸோ இப்போ BS6 Phase 2லேருந்து BS7க்கு போகணும்னா இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் தேவைப்படும் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாகனத்தில் நிறைய டெக்னாலஜிஸ் கொடுக்கும்பொழுது அந்த வாகனத்துடைய விலை நமக்கு வந்து கணிசமாக அதிகமாக போகுது. இது என்ன பண்ணும்னா, இந்த நார்மல் பெட்ரோல் டீசல் வாகனங்களுடைய விலை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வாகனத்தோட விலையை விட பல மடங்கு அதிகமாயிரும். ஸோ அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த பெட்ரோல் டீசல் வாகனங்களை வாங்குறதுக்கு பதிலாக நான் இந்த எலக்ட்ரிக் வாகனத்தையே வாங்கிட்டு போயிடலாமே, அது ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு போக ட்ரை பண்ணுவாங்க. பட் இங்கே இன்னொரு விஷயம் நான் என் தரப்பில் இருந்து சொல்ல விரும்புறது என்னன்னா, ரீசெண்டாக தான் ஒரு நியூஸ் வந்திருந்தது, அதாவது 2027 டீசல் வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து பேன் பண்ண போறாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அது மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உண்மையும் கூட. ஆனால் இப்போ நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, BS6க்கு மூவ் ஆன் ஆகும்பொழுது நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வெறும் பெட்ரோல் வேரியண்ட் மட்டும்தான் அவங்க காரில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. BS6 Phase 2 வரும்பொழுது இன்னும் சில நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீசல் வேரியண்ட்டை ஃபுல்லாகவே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வெறும் பெட்ரோல் வேரியண்ட் தான் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க, அப்படி இல்லைனா எலக்ட்ரிக் வேரியண்ட்டை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த BS7 வரும்பொழுது மீதமுள்ள எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டை ஃபுல்லாகவே டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ BS7 வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நமக்கு டீசல் வெஹிக்கல்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பிராண்ட்லேயுமே பெரும்பாலும் இருக்கவே இருக்காது. அதனால் உங்களில் யாராவது நீங்கள் டீசல் வேரியண்ட் தான் வாங்கணும்னு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு BS7 வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வாங்கிடுங்க. ஏன்னா சில கார்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டில் தான் அந்த பவர் அண்ட் பஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே காரில் பார்த்தீங்கன்னா மற்ற வேரியண்ட்டில், பெட்ரோல் இல்லை, ஹைப்ரிட் இல்லை, எலக்ட்ரிக் வேரியண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் கிடைக்காது, வெறும் அவுட்லுக் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டீசல் வேரியண்ட் தான் வாங்கணும்னு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த BS6 Phase 2லேயே பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹோண்டா, டொயோட்டா, இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா BS7க்கான வேலையை எப்பயோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த நியூஸுக்கு அப்புறம் மீதமுள்ள அந்த எல்லா நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா BS7க்கான வேலையை ஆரம்பிச்சு தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா வெட்ட வேண்டிய எல்லா மரங்களையும் வெட்டியாச்சு. அது இல்லாமல் நம்ம ஏசியெல்லாம் இப்போ அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அது இல்லாமல் இப்போ எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வாகனங்களை வாங்குறதுல அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக வந்து நமக்கு பொல்யூஷன் அதிகப்படுத்துது, அது இல்லாமல் குளோபல் வார்மிங்கையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த BS7 அந்த எமிஷன் நாம்ஸை எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வரது நமக்கு தான் நல்லது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக அல்லது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அதுலேயும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். நன்றி.